வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஸ்விதாஸ் கிச்சனில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மசாலா நூடுல்ஸ் ப்ரெட் பாக்கெட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நான் ஒரு தவா எடுத்து வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் ஐம்பது கிராம் வெங்காயம் கோல்டன் கலர் வரவழைக்கோ நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலருக்கு வந்துருச்சு இதெல்லாம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியும் சின்ன தக்காளி தான் இதுவும் ஐம்பது கிராம் தான் இப்போது தக்காளியில் இருக்க தண்ணி வெளியே வரக்கா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போது இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்துடுச்சு இதில் கால் கப் பட்டாணி இந்த பட்டாணி நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போது இதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு இதில் ஒரு சின்ன கேரட்டை சின்னதாக வெட்டி சேர்த்துக்கலாம் அப்போனா தான் நம்ம பாக்கெட் போடும்போது நம்மளுக்கு மடக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் ஒரு குடம் மிளகாய் சின்ன குடம் மிளகாயை உள்ளே சின்னதாக வெட்டி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிளகாய் தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ தண்ணி கொதிச்ச உடனே நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பேக்கெட் நூடுல்ஸ் சேர்த்துக்க போகிறேன் இப்போ எல்லா நூடுல்ஸையும் சேர்த்தாச்சு இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நாம் இந்த நூடுல்ஸை மேகி மாதிரி கிண்டக்கூடாது இது கொஞ்சம் லிக்விஃபைடாக இருக்கிற மாதிரி நம்ம கிண்டிக்கலாம் இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கார் அவுட்றலாம் நூடுல்ஸ் ஆறு நேரத்தில் நம்ம பிரெட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பிரெட் எடுத்து அதுல இருக்க ஓரங்களை மட்டும் வெட்டி எடுத்துக்கிறேன் இப்போ எல்லா ஓரங்களையும் நல்லா வெட்டி இதுல சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு ஒரு ரெண்டு வாட்டி உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பிரெட்டையும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு தேய்ச்ச பிரெட் எடுத்து வச்சு பிரெட்டோட ஓரங்கல்ல மைதா மாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா சைடும் சேர்த்தாச்சு இதில் ஒரு ஸ்பூன் நம்ம செஞ்ச நூடுல்ஸ் விற்கலாம் நிறைய வச்சிடாதீங்க இல்லை பாக்கெட் போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ எல்லா சைடும் நம்ம நல்லா பிரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளுடைய பிரெட் பாக்கெட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா பிரெட்லயும் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த பிரெட் பாக்கெட்ஸை மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதில் முக்கி பிரெட் கிராம்ஸ்லேயும் முக்கி எடுத்துக்கலாம் எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் எண்ணெயை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே சூடாக வச்சிட்டேன் இதில் ஒரு ஒரு பிரெட்டாக இப்போ கீழே நல்லா கோல்டன் கலருக்கு வந்துருச்சு இதை திருப்பிக்கலாம் இப்போ இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ நம்மளுடைய மசாலா நூடுல்ஸ் பிரெட் ப்ராக்கெட்ஸ் அழகா ரெடி ஆயிடுச்சு இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ